திசையை பார்த்து வீடு கட்டலாம். யோகமான திசை எது, அதாவது இந்த வீடு கட்டும் போது உங்களுக்கு யோகமான திசை எதுன்னு உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்ப்போம். நாங்கள் பார்த்து தான் உங்களுக்கு உண்டான திசையை நாங்கள் எடுத்து கொடுப்போம். அப்போ யோகமான திசையில் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே குடி போனீங்கன்னா யோகம்தான் கிடைக்கும், யோகமாகவே நீங்கள் வாழலாம். இப்போ அடுத்து நம்ம எந்த எந்த திசையிலும் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் ஜாதகம் போடுறேன். ஜாதகம் போட்டால் தான் நாலாம் இடத்தை கரெக்டாக இது பண்ண முடியும். வாஸ்து கட்டம் போட்டு போட்டு ஜாதக கட்டமே அதாவது மேச ராசி கிழக்கு ராசி, ரிஷப ராசி தெற்கு ராசி, மிதுன ராசி மேற்கு ராசி, கடக ராசி வடக்கு ராசி, அது ரொட்டினா அடுத்து வரும். அதாவது வந்து சிம்ம ராசி கிழக்கு ராசி, கன்னி ராசி தெற்கு ராசி, துலா ராசி மேற்கு ராசி, விருச்சிக ராசி வடக்கு ராசி. அதே மாதிரி ரொட்டின் கிழக்கு தனுசு ராசி, தெற்கு மகர ராசி, மேற்கு கும்பராசி, வடக்கு மீனராசி, இப்படி வரும். இப்போ ஒரு உதாரணம், மேச லக்னக்காரர்கள் அவங்களுக்கு நாலாம் இடம் யாருன்னா 1, 2, 3, 4 நாலு சந்திரன் நாலாம் இடம், இதுதான் வீடு, புரியுதுங்களா? இந்த வீடு என்ன திசை, அதாவது நாலாம் வீடு என்ன திசை, வடக்கு திசை. அப்போ அவங்க வடக்கு திசை பார்த்து வீடு கட்டலாம். அந்த வடக்கு திசையிலையுமே அவங்களுடைய திதி சூன்யம் பார்க்கணும். எப்படின்னு அவங்க பிறந்த திதியை வச்சு அந்த திதி சூன்யத்தில் வடக்கு ராசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டக்கூடாது. அது மாதிரி அதையும் மிங்கிள் பண்ணுவோம் நாங்கள். திதி சூன்யத்தை அவங்க பிறந்த திதியை வச்சு திதி சூன்யம் எந்த வீடு ஆகிருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் மிங்கிள் பண்ணி கட்டுவோம். இப்போ வந்து இப்போ மேசலக்னக்காரங்க வடக்கு ராசி, இது வடக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வடக்கு செலக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா நாலாம் இடம். அப்போ அவங்களது வந்து இந்த நாலாம் இடத்துல, நாலாம் இடத்துல வந்து அவங்களது என்ன கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறோம் மெயினாக பார்க்கணும். இப்போ மேச ராசி கிழக்கு ராசி, ரிஷபராசி தெற்கு ராசி, தெற்கு ரிஷபராசி வந்து தெற்கு திசை, மிதுன ராசி மேற்கு திசை, கடக ராசி வடக்கு திசை, சிம்ம ராசி கிழக்கு திசை, கன்னி ராசி தெற்கு திசை, துலா ராசி மேற்கு திசை, விருச்சிக ராசி வடக்கு திசை, தனுசு ராசி கிழக்கு திசை, மகர ராசி தெற்கு திசை, கும்பராசி மேற்கு திசை, மீன ராசி வடக்கு திசை. இப்போ திசையெல்லாம் பாரம்பரியத்தில் நல்லா சொல்லித்தருவாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த ராசிக்கு என்ன திசை அப்படிங்கிறது நல்லா சொல்லித்தருவாங்க. சொல்லித்தரலைனாலும் நீங்கள் யூடியூப்லேயே இப்போ நிறைய வந்திருக்குது, யூடியூப்பில் பார்த்துக்குங்க உங்கள் ராசி என்ன ராசி அப்படி. உங்களுக்கு நாலாம் இடம் தான் நீங்கள் வீடு கட்டுற இடம், புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. இந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அந்த கிரகம் தான் பலவான், அதாவது நாலாம் இடம் பலவான், நாலாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கும் கிரகம் அதை விட பலவான். இப்போ குரு உட்காந்துருக்காருன்னு வைங்க. இப்போ குரு உட்காந்துருந்தா அவங்க நல்ல முறையாக வீடு கட்டுவாங்க. எப்படி வீடு கட்டுவாங்கன்னா அவருடைய சாரநாதனையும் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ குரு உட்காந்துருந்தாருன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் பேங்க் லோன் போட்டு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், அந்த பேங்க் உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் செலக்ட் ஆகி, அதாவது சேங்ஷன் ஆகி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த குரு உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு வீடு சீக்கிரம் அமைஞ்சிடும். இதுவே நாலாம் அதிபதி பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், வர வேண்டிய பணமும் லேட் ஆகும். என்ன அப்புறம் அவங்க ஒரு பக்கம் நம்ம பணம் கொடுத்து வச்சுருந்தா அது வர்றதுக்கும் லேட் ஆகும். நம்மக்கிட்ட நம்ம ஏதாவது யாராவது கிட்ட போய் ஒரு கொஞ்சம் கடன் கேட்குறேன்னு வைங்க, அந்த கடனும் வர்றதுக்கு லேட் ஆகும், பேங்க் லோனும் லேட் ஆகும். அப்போ அந்த இடம் அந்த பாதகாதிபதி வீட்டில் அந்த நாலாம் அதிபதி உட்காந்துருந்தாருன்னா அந்த வீடு கட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கட்டிடுவீங்க, கண்டிப்பாக கட்டிடுவீங்க, கொஞ்சம் லேட்டாக. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலான்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களோட நாலாம் அதிபதி பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருந்ததுன்னா அப்போவே நீங்கள் வந்து மாற்றி, அதாவது அம்மா பேர்லேயோ தம்பி பேர்லேயோ பையன் பேர்லேயோ மனைவி பேர்லேயோ வீட்டை மாற்றி எழுதுனீங்கன்னா சீக்கிரம் வேலையாகும். எப்படி சீக்கிரம் வேலையாகுன்னா மாற்றி எழுதும்போது பாதகாதிபதியிலேருந்து நகர்ந்துருதுங்க நாலாம் அதிபதி, புரியுதுங்களா? அப்போ நகர்ந்துருச்சுன்னா அப்போ அது பாதகாதிபதி இல்லாமல் இருந்துச்சுன்னா
நாலாம் அதிபதி பாதகாதிபதி இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், லோன் கிடைக்கும், செலக்ஷன் சேங்ஷன் ஆகும், கடன் கிடைக்கும், கொடுத்த காசு வரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நாலாம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு கவனமாக கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் பார்த்து தான் அதை செயல்படணும், சரிங்களா? நாலாம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுவாங்க. நாலாம் அதிபதியோட திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுவாங்க, சரிங்களா? 1-4-7 நாலாம் அதிபதி, அதாவது என்னென்னா கேந்திரம், 1-4-7 1-4-7 வந்து நாலாம் அதிபதி இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுவீங்க, அதாவது கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1-4-7 கேந்திரம், 1 ஜென்ம கேந்திரம், சரிங்களா? 1 ஜென்ம கேந்திரம், 4 சுக கேந்திரம், 7 சப்தம கேந்திரம், சப்தம கேந்திரம், 10 தசம கேந்திரம். அது மாதிரி 1-4-7-10 நாலாம் அதிபதி உட்கார்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. வீடு வந்து ஒரு சிலர் வந்து நிறைய காசு கையில் வச்சுருப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய காலி இடம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் வீடே கட்ட முடியாது. காரணம் என்னென்னா, நான் நாலாம் அதிபதி போய் 8-12 உட்காந்துருந்தா அவங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நாங்கள் இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பேரை மாற்ற சொல்லுவோம், இல்லாட்டி அந்த பேரில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து, அதாவது வீட்டில் மனைவியோ பையனோ மருமகளோ மகளோ வேறவங்க பேரில் மாற்றி அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஏற்பாடு சொல்லுவோம், ஏற்பாடாகும். அந்த வாங்கின இடத்துல அவங்க கட்டவே முடியலைன்னா புதுசாக வாங்குகிற இடத்துல அவங்களுக்கு நாலாம் அதிபதி ஜாதகம் செக் பண்ணி நாலாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்து இவங்களுக்கு செட் ஆகும், அதனால் இவங்க பேரில் வாங்குங்க, மகளுக்கு செட் ஆகுது வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லி அது நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, வீடு கட்டிகிட்ருக்குறாங்க, கட்டுறாங்க, கட்டியும் முடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கவனமாக பார்த்து வாங்கணும். ஜென்ம கேந்திரம், சுக கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரத்தில் நாலாம் அதிபதி இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க. நாலாம் அதிபதியை விட அங்கே அமர்ந்திருக்கும் கிரகம் பலவான், அதை கொண்டு அது அமர்ந்திருக்கும் நட்சத்திரம். இப்போ இந்த குரு வந்து ஒரு நட்சத்திரம் வாங்கியிருப்பாருன்னு வைங்க, இந்த குரு இங்கே 4 உட்காந்துருந்தாருன்னா இங்கே புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம் இப்படி ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாருன்னா அந்த நட்சத்திரநாதனை பார்க்கணும், அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் வந்து 6 இந்த நட்சத்திரநாதன், அதை இவர் வாங்கிய சாரம் வந்து புனர்பூஷமாகவோ பூஷமாகவோ ஆயில்யமாகவோ இருந்தால் அந்த நட்சத்திரநாதனுக்குரிய அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம புனர்பூஷம்னா குரு இங்கேயே இருக்கிறாரு, சூப்பராக இருக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கு. அவங்களுக்கு எல்லாமே தன்னை போல அமைஞ்சு அவங்க கட்டிடுவாங்க. பூச நட்சத்திரம்னா சனி பகவான், சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு 7 சனி பகவான் இருக்கிறாருன்னு வைங்களேன், இது நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? இவங்க நல்லா கட்டிடுவாங்க, புரியுதுங்களா? பொதுமக்கள் ஆதரவோடையும் மனைவி ஆதரவோடையும் ஒரு பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் இவங்க நல்லா அருமையாக வீடு கட்டிடுவாங்க. இல்லையா, புதன் ஒரு வேளை 6 இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக அவங்க வந்து லோன் வாங்கி தான் கட்டுவாங்க. புதன் வந்து 6 இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து லோன் மூலம்தான் வீடு கட்டுவாங்க, ஆனால் கட்டிடுவாங்க, கண்டிப்பாக கட்டிடுவாங்க. அவங்க வந்து அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த நாலாம் அதிபதிக்கு 3 இடமாக இருந்தால் புதன், அப்புறம் 12 லோனு, 12 நாளே நம்ம வந்து விரயம் பண்ணுவோம், புரியுதுங்களா? லோன் வாங்கி அந்த லோன் மூலம் வீடு கட்டிடுவாங்க. கண்டிப்பாக 1-4-7 நாலாம் அதிபதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. கேந்திரத்தில் நாலாம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க.